ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் மீன் பொழிச்சது கேரளா ஸ்டைல். தேவையான பொருட்கள் மேக்ரல் ஃபிஷ் 2, சின்ன வெங்காயம் 150 கிராம், தக்காளி 1, கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய் பொடி 2 டேபிள்ஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி இலை சிறிது, ஸ்ப்ரிங் ஆனியன் சிறிது. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அதில் மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சைச்சாறு 2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவி பொடி பொடியாக கீரல் போட்ட மீனை வச்சு இந்த மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கோங்க. கீரல் போட்ட இடத்துல உள்ள எல்லாம் இந்த மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இதே போல் இன்னொரு மீனுக்கும் மசாலாவை நல்லா தடவி வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. இந்த மசாலா நல்லா மீனில் இறங்கணும். ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அதை ஊற வச்ச மசாலா போட்டு ஊற வச்ச மீனை 3 நிமிஷம் நல்லா வேக வைங்க. திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் நல்லா வேக வைங்க. வெந்ததும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு சிறிது, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, மிளகு பொடி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை சிறிது. தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அந்த எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கிய சாம்பார் வெங்காயம், வெங்காயம் நல்லா சாஃப்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன்,
உப்பு தேவையான அளவு, எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பச்சை மசாலா போயிடுச்சு. வாழை இலையை நல்லா கழுவிட்டு கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி முன்னையும் பின்னாடியும் காமிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாழை இலை ஒடியாது. மடுக்கும்போது வாழை இலையில் கீழே மசாலாவை போட்டுக்கோங்க. லேயராக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வேக வச்ச மீனை வச்சிடுங்க. அதுக்கு மேலேயும் மசாலாவை நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி இலை, தாளத்தையும் ஒரு பொட்டலம் போல் மடித்து வச்சுக்கோங்க. பார்த்து செய்யணும், இல்லாட்டி இலை கொஞ்சம் ஒடிஞ்சு போகும். அதுக்கு கீழே இன்னொரு இலையை வச்சு இதை போல் நல்லா ஒரு நூலை வச்சு கட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு சூடு பண்ணி அதுக்கு மேலே இந்த மீன் பொட்டலத்தை வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சுவையான மீன் பொளிச்சது ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.